டைட்டில் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும், என்ன கதை அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது. ரொம்ப எல்லாருக்கும் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ட்ரைலருங்கிறது அப்படி தான் இருக்கணும். இது என்ன படம், இது என்னவாக இருக்கும், என்ன சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்றது அதோட ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே அந்த க்யூரியாசிட்டி கிளப்புது படம் பார்க்க அந்த ட்ரைலர் பார்க்கும்போது. அதோட இது இதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே இது என்ன கதை, அவங்க ஏன் கேரக்டர் தெரியாது ஆனால் பார்த்த உடனே பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி 11 o'clock இந்த படத்தையே அப்படியே ஓட்டிட மாட்டாங்களான்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாங்ஸு நல்லா இருக்குது. மியூசிக் புது மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் செந்தில்குமார் வந்து எங்கள் பக்கத்து ஊருன்றதுனால எனக்கு கூடுதலாக இந்த படத்து மேலே ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் இருக்குது. சாந்தனு வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு உழைக்கிற சின்சியரான ஒரு இளம் கதாநாயகன். அதோட ஒரு டீமாக பாரதிராஜா சார் பையன், பாண்டியராஜா சார் பையன் இவங்க எல்லாமே இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களோட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி வந்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் இப்படி தான் பழகிடுவோம். இன்னமும் அது வந்து ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு அடுத்த தலைமுறைக்கும் அது தொடர்ந்துருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு குடும்பமாக இருக்குது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் சினிமாவின் திரைக்கதையோட ஆசான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் குருநாதர் சொன்ன மாதிரி உண்மையில் இன்றைக்கும் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உட்காரணும், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்னும்போது எல்லா டிஸ்கஷன்லேயும் எல்லாரோட கதை எழுதும் போதும் பாக்யராஜ் சாரோட படங்கள் பற்றி பேசாமல், அவரோட படங்களை பற்றின பேசாமல் எதுவுமே இருக்காது. நிறைய ஆச்சரியமாக இருக்கும். நாங்களாம் வந்து இப்போது ஹிந்தியில் போய் பண்ணுறோம், வேறு மொழியில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து பாக்யராஜ் சாரோட ஆக்கிரி ரஸ்தா வந்து அது பண்ண தாக்கம் வந்து இன்ன வரைக்கும் போல. நிறைய படத்தில் சொல்லுவாங்க ஹவுஸ்ஃபுல் போர்டை வந்து நாங்கள் வந்து நார்த்தில் வந்து ஆக்கிரி ரஸ்தாவுக்கு அப்புறம் தான் வெளியிலே எடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் மாட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து கைதின் டைரி தமிழ் பண்ணதை வந்து ஹிந்தியில் பண்ணியிருந்தார். அவர் பண்ண சாதனைலாம் விட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரும் பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய மொழி மாற்று படங்கள் தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி அவரோட படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. சார் வந்து திருப்பி தமிழ் சினிமாவுக்கு இன்னமும் எங்களோட வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் படங்கள் எடுக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். இந்த மேடையில் வைக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையும். அதுக்காக வந்து ரசிகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.